Exercise 2.5, example 2.10. Find the following. First option namakku modulus of 2i, 2 plus i by minus 1 plus 2i irukku. Second option, third option irukku. So namma 1 by 1 kandupidikalam. First option namakku enna appadina modulus of 2 plus i by minus 1 plus 2i irukku. So already namma oru property la padichirukkom. So we know that. So enna namakku theriyum appadina whole bar, adhaadu z1 by z2 whole modulus irundhuchu appadina namakku modulus of z1 by modulus of z2. So indha maari namma oru property padichirukkom. Enna padichirukkom? Z2 is not equal to 0 appdin padichirukkom. So indha property vechi namma enna panna porom? First modulus ah thanithaniya separate panikka porom. So 2 plus i by minus 1 plus 2i irundhuchu appadina modulus of 2 plus i by modulus of minus 1 plus 2i. Ippa namakku thanithaniya modulus pirichitom. Ippa namakku enna theriyum appadina idinoda modulus formula theriyum. Modulus of z is equal to square root of x square plus y square. So idhukku nam enna pannom? X square plus y square, adhe maadhiri square root of x square plus y square. So mele vandha nam root eduthom appadina namakku enna kadaikum? 4 plus 1, 2 square 4, 1 square. அதே மாதிரி இதை ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் 4. அப்போ நமக்கு ரூட் 5 பை ரூட் 5 கிடைக்குது. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனோட ஆன்சர் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 1 கிடைச்சிருக்கு. செகண்ட் ஆப்ஷன் நமக்கு மாடுலஸ் ஆஃப் 1 பிளஸ் ஐ ஹோல் பார், அடுத்து 2 பிளஸ் 3 ஐ, நெக்ஸ்ட் 4i minus 3. அதே மாதிரி இதுக்கு நமக்கு பிராக்கெட் கொடுத்துருக்காங்க, ஹோல் மாடுலஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இதில் நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வி நோ தட் நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன், இசட் டூ, அதாவது இசட் த்ரீ, ரெண்டு நமக்கு வேல்யூஸ், ரெண்டு வேல்யூஸ் மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தாலுமே அது எப்படி எழுதலாம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன், மாடுலஸ் ஆஃப் இசட் டூ, மாடுலஸ் ஆஃப் இசட் த்ரீ. இது மாதிரி நம்ம தனித்தனியாக ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ அப்போ நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் என்னது? 1 பிளஸ் ஐ, 2 பிளஸ் 3 ஐ, 4i minus 3. ஸோ இப்போ தனித்தனியாக பிரித்தோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் 1 பிளஸ் ஐ, இதுக்கு ஒரு பார் இருக்குது, அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் 2 பிளஸ் 3 ஐ, மாடுலஸ் ஆஃப் 4i minus 3. தனித்தனியாக நம்ம மாடுலஸ் ஸ்பிளிட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன தெரியும் அப்படின்னா இசட், மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் பாரோட மாடுலஸ், ரெண்டுமே நமக்கு ஈக்குவல் பார்த்துருக்கோம். அப்போது மாடுலஸ் ஆஃப் 1 பிளஸ் ஐ அப்படின்னு எடுத்துக்கிறோம், அதே மாதிரி 2 பிளஸ் 3 ஐ, அதே மாதிரி 4i மைனஸ் 3. இப்போ நமக்கு மாடுலஸ் வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்க ஃபார்முலா தெரியும். என்ன தெரியும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ நமக்கு 1 ஸ்கொயர் கிடைக்குமா இங்கே? அதே மாதிரி இங்கேயும் 1 ஸ்கொயர். அதே மாதிரி இதுக்கு நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர். அதே மாதிரி இதுக்கு நம்ம பார்க்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா இங்கே நமக்கு ரியல் பார்ட் எது? எக்ஸ்னா இதுதான், இது இமேஜினரி பார்ட். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா நமக்கு மைனஸ் 3 கிடைக்குது, ஒய் ஸ்கொயர்னா பிளஸ் 4. ஸோ இப்போ நம்ம தனித்தனியாக பார்க்குறோம், 1 ஸ்கொயர் 1 ரூட் 2 அப்படின்னு கிடைக்குமா? அதே மாதிரி இங்கே 2 ஸ்கொயர்னா 4, 9, 4 பிளஸ் 9 அப்போ ரூட் 13. அதே மாதிரி இங்கே ரூட்டுக்குள்ளே 9 3 ஸ்கொயர்னா 9 கிடைக்கும், இது ஒரு 16, அப்போ 25 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம பார்த்தோம், இது வந்து நம்ம ரூட் நம்பர் கிடையாது, ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அப்போ இது நம்ம ரூட் 26 எழுதிக்கலாம். இது வந்து வேல்யூ வந்து நமக்கு 5. அப்போது 5 ரூட் ஆஃப் 26. ஸோ இதை நமக்கு செகண்ட் சம்மோட ஆன்சர், செகண்ட் ஆப்ஷன், ஓகேவா? தேர்ட் ஆப்ஷன், ஸோ தேர்ட் ஆப்ஷன் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஐ இன்ட்டு 2 பிளஸ் ஐ ஹோல் க்யூப் பை 1 பிளஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர் மாடுலஸ் இருக்கு. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாடுலஸ் நமக்கு ஹோல் இருக்கிறதால நம்ம என்ன பண்ண தெரியும், நமக்கு மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் பை இசட் டூ இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் பை மாடுலஸ் ஆஃப் இசட் டூ, Z2 is not equal to 0. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த ப்ராப்பர்ட்டி படி நம்ம என்ன பண்ண போகிறோம், மாடுலஸை தனித்தனியாக பிரிக்க போகிறோம். ஸோ அப்போ அந்த ஐ மாடுலஸ் தனியாக பிரிச்சுக்கலாம். ஐ நம்ம ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கிறதுனால 2 பிளஸ் ஐ த ஹோல் க்யூப் பை மாடுலஸ் ஆஃப் 1 பிளஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர்.
மாடுலஸ் இருக்கு சரியா. ஸோ இப்போ நமக்கு மாடுலஸ் வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்க தெரியும். என்ன தெரியும், ஐ ஸ்கொயர் அப்படின்னா நமக்கு அது ஒன்னு, ஒன் ஸ்கொயர் ஒன்னு தான் கிடைக்க போகுது. ஏன்னா ஜீரோ பிளஸ் ஐன்னு வரும் நமக்கு, அதையும் நமக்கு ஜீரோன்றதால ஒன் ஸ்கொயர் வந்து ஒன் வேல்யூ வந்துடும் இதனோட மாடுலஸ் வேல்யூ. ஸோ இதனோட மாடுலஸ் வேல்யூ நம்ம பார்த்தோம் அப்படின்னா டூ ஸ்கொயர் ஃபோரு பிளஸ் ஒன்னு. ஏன்னா நமக்கு ஸ்கொயர் ரூட் வரும், ஹோல் கியூப் இங்கே ஹோல் கியூப் இருக்கிறதுனால நம்ம ஹோல் கியூப் போட்டுக்கலாம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ஹோல் கியூப் இருக்கு இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு மாடுலஸ்க்குள்ளே கியூப் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டூ ப்ளஸ் ஐ மாடுலஸ்குள் மாடுலஸ்குள்ளேயே நம்ம என்ன பண்ணலாம், கியூப் போடலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம் இல்லையா, என்ன ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம், மாடுலஸ் ஆஃப் இசட், அதாவது இசட் பவர் என்னோட மாடுலஸ் வந்து நமக்கு எது ஈக்குவல் அப்படின்னா மாடுலஸ் இசட் பவர் என். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மேலே இருக்கிற இந்த பவர் நம்பரை தனியாக எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஒன் ப்ளஸ் ஐ பவர் வந்து வெளில வந்துருச்சு ஓகேவா. ஸோ அதே மாதிரி பை இதனோட மாடுலஸ் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ஐ ஒன் ப்ளஸ் ஐன்னு இருக்குது. அப்போ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் ரூட் இருக்கும், மேலே வந்து நமக்கு ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு ரூட் ஃபைவ் த ஹோல் கியூப் வரும், ஏன்னா நமக்கு ஃபோர் ப்ளஸ் ஒன்று, அதே மாதிரி ரூட் ஃபைவ் த ஹோல் கியூப் இருக்குது பை ஒன் ஸ்கொயர் ஒன் ஸ்கொயர் ஒன்று ப்ளஸ் ஒன் ரூட் டூ த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ரூட்ஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா நமக்கு தெரியும் ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ அதோட வேல்யூ டூ அப்படின்னு தெரியும். அதே மாதிரி இது த்ரீ டைம்ஸ் நீங்கள் ரூட் ஃபைவ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ரூட் ஃபைவ் இன்ட்டு ரூட் ஃபைவ் ஃபைவ் ஆகிடும், இன்னும் ரூட் ஃபைவ் அப்படியே இருக்கும். ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ரூட் ஃபைவ் பை டூ.